அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழில் ஒரு மூணு கொஸ்டின் இது வந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க வரிசை ஒன்று வந்து வரிசை இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்தது இது வந்து பொறுத்துகா டைப்பில் இருக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பசிப்பினி மருத்துவர் நன்னூல் புலவர் குருமுனி சிலம்பு செல்வர் இந்த சைட் பாருங்க அகத்தியர் மாப்போ சிவஞானம் வல்லலார் சித்தலை சாத்தனார் உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்க நான் ஆன்சர் சொல்றேன் பாருங்க பசிப்பினி மருத்துவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா அகத்தியர் சிலம்பு செல்வர் சிறை பறவை என்று அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து அடைமொழியால் குறிக்க குறிப்பிடப்படும் சான்றோர் அந்த தலைப்பு கிழவரும் பெரியார் ஈவே ராமசாமி பாரதியார் சிவசுப்பிரமணியம் பி சுப்புராயன் இப்ப சிறைப்பறவை அப்படிங்கிற அடைமொழியை கொண்டு யார் அழைச்சாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா பெரியார் ஈ வே ராமசாமி அடுத்து பாருங்க காய் கவர்ந்த இக்குரலில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் உண்மை இருக்க பொய்மை கூறல் இம்மை இருக்க மறுமை பற்றி கூறல் இனியவை இருக்க இன்னாதது கூறல் அடக்கமுடமைக்கு பதிலாக அடக்க மின்மை பற்றி பேசுவது இது வந்து ஒரு திருக்குறள் இந்த குரல் என்னன்னு பாருங்க எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கறதான் இந்த குரல் இந்த குரலுடைய கருத்து உங்களுக்கு எதா சொல்லுதுன்னா இனியவை இருக்க இன்னாத சொற்களை கூறக்கூடாது இனிய உளவாக இன்னாத குரல் அப்ப இனியவை இருக்க இல்லாத சொற்களை கூறக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்